பதிமூணு லைன் இப்போ நம்ம போட்டோம். போட்டுட்டு நான் வந்து குச்சி சொருகிருக்கேங்க, ஈச்சங்குச்சி. இந்த தென்னங்குச்சி இருக்கு பார்த்தீங்களா, இந்த குச்சியை நான் சொருகி விட்ருக்கேன். இது எப்படி சொருகிறது அப்படின்னு சொல்லிவிட்டோம், ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், பூசணி கூடையில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை ஃபுல்லாக நான், ஏன்னா ஸ்டோரேஜ் பேஸ்கட் மாதிரி நம்ம போடுறோம், அதனால் அடியில் குச்சி சொருகி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் நல்லாயிருக்கும். பூசணி கூட வீடியோவில் நான் இந்த குச்சி எப்படி சொருகிறது அப்படின்னு போட்டிருக்கேன், அதையும் போய் நீங்கள் பாருங்கள். இந்த பிசுரெல்லாம் இருந்துச்சுன்னா வெட்டி விட்டுக்கலாம். இந்த பக்கம் ஆறு, இந்த பக்கம் ஆறு, நடுவில் ஒன்று, மொத்தம் பதிமூணு லைன் நம்ம போட்டிருக்கோம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து ரன்னிங் வயரு, இதே டபுள் கலர் வயரை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஏதாவது ஒரு பக்கமாக நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். இந்த அளவு விட்டுட்டு ஏணிப்படி முடித்து போட போகிறேன் நான். ஒரு நாலஞ்சு முடித்து தள்ளிட்டு நம்ம ஒரு பக்கம் ஆரம்பிச்சுக்கலாம். ஏணிப்படி முடித்தும் நம்ம நிறைய வீடியோ போட்டாச்சு ஆல்ரெடி, அதையும் பாருங்கள் நீங்கள். இந்த டபுள் கலர் ஒயர்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குங்க, 17 கலர் வருது டபுள் கலரில் இப்போதைக்கு. வேணுன்றவங்க எனக்கு கால் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. இப்படியே நம்ம இருக்கிற எல்லாத்தையுமே போடணும். இந்த ஒயர் ஒரு கட்டு ஒயரில் எனக்கு வந்துட்டு இன்னும் கம்மியாக தான் மிச்சம் இருக்குது. இது எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு இந்த ஒயர்லேயே நம்ம போட்டுக்கலாம். தீந்ததுக்கப்புறம் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணலாம். இன்னும் ஒரு கட்டு எடுத்து நம்ம பிரித்தோம்னா அதுவும் அரையா நிற்கும். அப்புறம் திருப்பி நம்ம மேலே பார்டருக்காக வேறு கலர் ஒயர் எடுக்கணும். அதனால் இது எத்தனை சொத்து வருதோ அந்த இதுக்கு போட்டுக்கலாம் நம்ம. இது வந்து கிளாஸ் மெட்டீரியலுங்க, அந்த கிளாஸ் ஒயர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். டபுள் கலரு பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இந்த டபுள் கலர் ஒயர் போடுறது கூட போடுறப்ப இதுக்கு வந்து சிவன் கண்ணெல்லாம் தேவையில்லை. சிவன் கண் முடிச்செல்லாம் அந்த டபுள் கலரில் போட வேண்டாம். இப்படியே நம்ம நார்மல் முடிச்சு போட்டாவே அது வந்து டிசைனாக தான் தெரியும். தூரத்துலேருந்து பார்க்கும்போது பூ மாதிரி தெரியும் உங்களுக்கு. இப்போ மொதல் பக்கம் நம்ம கார்னர் திருப்ப போகிறோம் பாருங்கள். இந்த கடைசி முடிக்கும் போட்டுட்டோம், நான் அப்படியே மூக்கு திருப்பிடலாம். மூக்கு திருப்புகிற பக்கம் முக்கோணம் மாதிரி ஒரு இது வரும். இந்த நடுவில் இருக்க ஹோல்ஸ் பார்த்திங்களா, அந்த ஓட்டை வந்து முக்கோணமாக இருக்கும். மற்ற இடத்துலலாம்
டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். என்னென்ன டிசைனில் நம்ம கூட போட்டாலும் இந்த சுத்து வயர் வச்சு போடுறது அவ்வளோ அழகாக இருக்குங்க. கூட இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங், கூட பின்னுறதுக்கு ஆரம்பம் வந்து இந்த சாதா நாட்டு சுத்து வயர் வச்சு போடுற கூட. அதுக்கப்புறம் தான் நம்ம சிவன் கண்ணு, கிராஸ் கட்டு, பிஸ்கட்டு எல்லாமே. நம்ம தேவைக்கு இதை நம்ம அளந்து வெட்டிக்கலாம். ஒரு கூட நம்மளுக்கு மாடல் இருந்தால் போதும், அது எத்தனை பட்டன் இருக்கோ அதை நம்ம எண்ணிட்டு கணக்கு பண்ணி வெட்டிக்கலாம். ஒரு ஸ்கேல் அளவுக்கு 10 முடிச்சு அப்படின்றப்ப அதில் எத்தனை முடிச்சிருக்கோ அதையும் பார்த்துக்கணும். அப்புறம் உள்ளே சொருகிறதுக்கு வயர் நம்மளுக்கு எவ்வளோ விடுவோமோ அதையும் பார்த்து சேர்த்து வெட்டிடணும். அந்த அளவையும் அந்த உள்ளே சொருகிற அளவையும் எத்தனை முடிச்சு நம்மளுக்கு தேவையோ அதையும் பார்த்து வெட்டிட்டு அப்படியே போட்டுடலாம். நம்ம இதுக்கு தனியாக மெஷர்மெண்ட்டு எதுவுமே குறித்து வைக்கணும் அப்படின்றது இல்லை. கிராஸ் கட்லாம் நம்ம கொஞ்சம் கூட குறைய எடுத்துட்டாலும் அகலம் கம்மியாக போயிடுச்சுனாலும் கூட பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அகலம் கூட போய் உயரம் கம்மியாக வந்தாலும் அந்த கூடையோட சேஃப் கிடைக்காது. அப்படின்றப்ப நம்ம புதுசாக ஒரு டிசைன் உருவாக்கணும் அப்படின்னா ஒரு கூட ரெண்டு கூட போட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கே தெரியும். இதில் வந்து பார்த்ததுமே நம்ம அளவெடுத்து பண்ணிடலாம். இப்போ ரெண்டாவது பக்கம் நம்ம திருப்ப போகிறோம். ரெண்டாவது சைடு அந்த சுத்து வயர் ஒரே வயர் ரன்னிங் வயரை வச்சு தான் நம்ம போட்டுட்ருக்கோம். இதே மாதிரி நான் இந்த ரெண்டு சைடும் திருப்பிட்டு உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு போடுற இடத்துல நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இந்த ரெண்டு சைடு எப்படி திருப்பணுமோ அதே மாதிரி சுத்து வயர்லேயே நம்ம கொண்டுட்டு போய் அந்த ரெண்டு சைடும் திருப்பிடுங்க. இப்படி சுருண்டுக்கிட்டு இருக்குன்னா இதோட அந்த குச்சி சொருகி இருக்கோம் பாருங்கள், அதனால் இது சுருண்டுக்கிட்டு வருது. நம்ம போட போட சரியாயிரும். நல்லா இருந்த கூடையும் நம்ம குச்சி சொருகி இப்படி சுருளை வச்சுட்டோமே அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட் டைம் போடுறவங்க அது நம்ம சுத்து வயர் வச்சு மேலே உயரம் போடும்போது கரெக்டாக வந்துடும். மொதல் நாளும் ஸ்ட்ராங்காக இல்லாட்டியும் நேராக நின்றுச்சு, இப்போ நம்ம இந்த குச்சியை சுருகிட்டு சுருண்டுக்கிட்டே வருது அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் கூடையை முடிச்சுட்டு குச்சி சொருக முடியாது, அதனால தான் நம்ம அடி போட்டதுமே சொருகிறோம். அது மாதிரி இதை வந்து இப்படி பெரட்டி சொருக முடியாது. நீங்கள் ஃபுல்லாக கூடையவே பெரட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த முடித்ததுக்கப்புறம் உள்ளே சொருகுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை குச்சி சொருகக்கூடாது. இது சொருகிட்டோம்னா நம்ம கூடை முடித்ததுக்கப்புறம் இப்படி உள்பக்கமாக கை கொடுத்து தான் வயரை வந்து சொருக முடியும். அதையும் பார்த்துக்கோங்க. நான் இது ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் நம்ம ஒரு சுற்று சுற்றி நாலு பக்கமும் முக்கு திருப்பி இங்கே கொண்டுட்டு வந்துட்டோம். ஆரம்பித்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த ஆரம்பித்த இடத்துக்கு வந்திருக்கோம் நம்ம. இதை எப்படி ஏணிப்படி போடுறது அப்படின்ட்டு பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு இந்த கொஞ்சமாக வயர் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, இந்த வயரை வந்து நம்ம இந்த முடித்த வயர் இந்த சுத்து வயர் நிற்கிது இந்த இதில் நம்ம அப்படியே சொருகி இந்த சைடாக கொண்டுட்டு போயிடுவோம் ஆப்போசிட் சைடில். இப்படியே ஒரு நாலு முடிச்சுக்கு உள்ளே சொருகி விட்டுறலாம். இந்த தென்னங்குச்சி சொருகிறது நம்ம கூடைக்கு வந்து அடியில் அட்டை போட்ட மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இப்போ இங்கிட்டு வந்துடலாம். இது வந்து சுத்து வயர், இது நம்ம மொதல் போட்ட முடிச்சு, இது லாஸ்ட்டாக போட்ட முடிச்சில் சுத்து வயர் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அந்த மொதல் போட்ட முடிச்ச லூஸ் பண்ணணும். பாருங்கள் இப்படி கீழே தள்ளுறோம். இந்த ஹோலை வந்து மேலே வர மாதிரி வைக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இதை இழுத்தோம்னா மேல் வயர் வரும், இதை தள்ளினோம்னா மேலே போகும், இந்த அடி வயரை தள்ளினோம்னா மேலே போகும். பாருங்கள் இதை நல்லா இப்படி பிடிச்சி இழுத்தோம்னா இந்த அளவுக்கு ஹோல் வந்திருக்கு நம்மளுக்கு. இப்போது இந்த ரன்னிங் வயரை வந்து அப்படியே ஒரு தடவை பின்னாடி மடித்து விட்றணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே செய்யலாம். இப்படி நேராக இருந்ததை அப்படியே மடித்து விட்ருக்கோம். இந்த பேரண்ட பக்கம் வந்து நம்மளை பார்த்துருக்கு, வலுவலுன்றது உள்ளே போயிருக்கு. இதை இந்த மடித்து விட்ட வயரை இந்த ஹோலில் நம்ம உள்ளே விடணும். இப்படி எடுத்து இந்த மடித்து விட்ட வயரை உள்ளே விடுறோம். விட்டுட்டோம் பாருங்கள். இப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த முதல் முடிச்சில் நம்ம லூஸ் பண்ணோம்ல மேலே இருக்க வயர், நம்ம லூஸ் பண்ணி விட்டோம் பார்த்திங்களா, அந்த ஃபஸ்ட்டு ஆரம்பித்த வயர், அந்த முடிச்சில் உள்ள வயரை எடுத்து இந்த ரன்னிங் வயரை நம்ம திருப்பி வச்சுருக்கத இந்த ஹோலுக்குள்ளே விட்டுருக்கோம்ல, இதில் வந்து அடியிலிருந்து மேலே கொடுக்கணும். இந்த வயரை அடியிலிருந்து மேலே கொடுத்து எடுக்கணும். எடுத்துட்டோம், இன்னும் அப்படியே நம்ம டைட் பண்ணிடணும். இந்த வயரை இங்கிட்ட இழுங்க, இந்த வயரை இந்த சைடு இழுங்க. இப்போ இந்த ரன்னிங் வயர் வந்து நம்மளுக்கு இப்படியே உள்ளே போயிடுச்சு, இந்த முடிச்சுக்குள்ளே பார்த்திங்களா. இதை வந்துட்டு இப்போ வலுவலுன்றது கீழே அடிப்பக்கமாக இருக்குது, பிறண்ட பக்கம் நம்மளை பார்த்துருக்கு. இதை திருப்பிக்கணும், அப்படியே திருப்பணும். இங்கே எப்படி திருப்பணும், அதே மாதிரி உள்ளேருந்து நம்ம வெளியில் திருப்பிடணும். மேலே இருந்த வயரை உள்ளே திருப்பி விட்டோம், இப்போ உள்ளே இருக்க வயரை வெளியில் திருப்பி விடுறோம். அப்படியே டேன் பண்ணுறோம். டேன் பண்ணி எடுத்ததும் இந்த ஃபஸ்ட்டு முடித்து ஆரம்பித்தோம், அதிலே நம்ம உள்ள ஏணிப்படி போட்டோம் பார்த்திங்களா, இதில் மொதல் முடிச்சு போடாமல் இதுக்கு பக்கத்தில் உள்ள முடிச்சில் நம்ம போடணும். இப்போ இதை திருப்பி இப்படி கொண்டுட்டு வந்ததும் இதை வந்துட்டு அப்படியே முடித்து போடணும். இப்போ வந்து ரெண்டாவது வரிசை நம்ம ஆரம்பிக்கிறோம். ஒரு சுற்று முடித்து ரெண்டாவது வரிசை ஆரம்பிக்கிறோம். இது எதுக்காக இப்படி செய்கிறோம் அப்படின்னா, ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும், அதனால தான். இப்போ பாருங்கள், இந்த வயரு திருப்பி கொண்டு வந்த வயர் ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் டைட்டாக இருக்கக்கூடாது, அதையும் பார்த்துக்கங்க. அவ்வளோதான் ஏணிப்படி முடிச்சு. அடுத்த சுற்று வரும்போது மறுபடியும் இதை பிரித்து நம்ம உள்ளே கொடுத்து எடுக்கணும். அப்புறம் அகைன் பிரட்டிட்டு அந்த பக்கத்து முடிச்சில் ஆரம்பிக்கணும். இப்படியே நம்ம போட்டுட்டு வரணும். எனக்கு இந்த வயர் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நான் போட்டுக்கிறேன், போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க இந்த அளவுக்கு போடுறதுக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அடி போடுறது, என்ன அளவில் வயர் எடுக்கிறது எல்லாமே நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டாச்சுங்க. இதில் வந்துட்டு எட்டு முடிச்சு வந்துச்சு. அந்த ஒரு கட்டு வயருக்கு அடி வெட்டிட்டு அகலமும் நம்ம இதிலே போட்டுட்டு மேலே உயரத்துக்கு எட்டு முடிச்சு வந்துச்சுங்க. அதுக்கடுத்து அஞ்சு வரிசை நான் ஆரஞ்சு கலர் பிளெயின் கிளாஸ் வயர் எடுத்துட்டு அஞ்சு வருஷம் போட்டேன். அப்புறம் உள்ளே சொருகி விட்றதும் பாருங்கள், நல்லா நம்ம அடி முடிக்கும் சொருகியாச்சு. அஞ்சு வருஷம் போட்டுட்டு ஒன்றை மடக்கி விட்டு உள்ளே சொருகியாச்சு.
ஃபுல்லாக காமிச்சோம்னா வீடியோட லென்த்தாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெயினான இதெல்லாம் காமிச்சிட்டேன் உங்களுக்கு. அதே மாதிரி ஏணிப்படி முடித்து போட்டிருக்கோம் நம்ம. இந்த ப்ளூ கலரில் ஏணிப்படி முடித்து ஒரு சைடு போட்டேன். அதுக்கப்புறம் அதை முடித்ததுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் ஆரம்பிக்கிறது, இதுக்கு ஆப்போசிட் சைடு ஆரம்பித்தாச்சு. பாருங்கள், இங்கே ஆரம்பித்தேன், இங்கே ப்ளூவில் இருக்குது, இங்கே வந்து ஆரஞ்சில் இருக்குது. எதனாலனா ஒரே சைடாக ஏணிப்படி இல்லாமல் ரெண்டு சைடும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நல்லா பேஸ்கட்டு, ஸ்டோரேஜ் பேஸ்கட்டு நல்லா வந்திருக்குங்க. இதில் நம்ம மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சோம்னா எல்லாமே நம்ம அழகாக அடுக்கிக்கலாம். வளையல், ஹேர் பின்னு, பேண்டு இதெல்லாம் வந்து நம்ம இதிலையே எல்லாமே வச்சுக்கலாம். அலமாரிகளில் வச்சாலும் ஆயில் கேனு, அப்புறம் இந்த சின்ன சின்ன டப்பாக்கள் இந்த மாதிரிலாம் நம்ம வச்சுக்கலாம். நம்மளோட யூஸை பொறுத்து இருக்குங்க. இது எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸ்கேலில் ஒரு ஸ்கேல் அளவு இருக்குது பாருங்கள், கரெக்டாக ஒரு அடி. 12 இன்ச்சு லென்த் இருக்குது, 12 இன்ச்சு லென்த்து. வென்த்து பார்த்தோம்னா 5 இன்ச்சஸ், 5 இன்ச்சு அகலம் இருக்குது. உயரம் 4 இருக்குது, 4 இன்ச்சு உயரம். அந்த அளவுக்கு நம்ம எடுத்த வயருக்கு இருக்குது. இன்னும் கூட நம்ம 2 வருஷம் போடலாம், இருந்தாலும் நல்லா உள்ளே சொருகி விடணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு இந்த அளவோடு நிப்பாட்டியிருக்கேன். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் போட்டு பாருங்கள். ஃபோட்டோஸை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க. உங்களோட கலர் காம்பினேஷன் இதெல்லாம் நம்ம மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி வேணும் அப்படின்றவங்களும் எனக்கு ஆர்டர் கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலாங்க. எந்த சைஸில் வேணும் அப்படின்னாலும் போட்டு கொடுப்போம். நன்றி.